ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி தொண்டைக்கு மிகவும் மிதமாக இருக்க மாதிரி மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பவித்ரா குட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 4 பல்லு உரிக்காத பூண்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் ரெடி பண்ணிக்க போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்துக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சிக்க போகிறோம். 2 தக்காளியை ரசத்தில் அப்படியே போட போகிறோம். ஏழு பல்லு பூண்டை உரிச்சு எடுத்துக்கணும். உரிச்சு வச்ச பூண்டை இந்த மாதிரி நறுக்கிக்கணும். பொடி பொடியாக நறுக்கிக்கலாம், ஏன்னா இதை வந்து அப்படியே நம்ம ரசத்தில் போட போகிறோம். அரை மூடி தேங்காவை திருகி எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு வானை வச்சு அதில் அரைக்கரண்டி எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தனியா, பூண்டு, வரமிளகாய், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுருந்தோம்ல ஒரு கிண்ணத்தில், அதை வந்து நம்ம போட்டு இப்போ வந்து வறுத்துட்ருக்கோம். நல்லா அது வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வரும், அந்தளவுக்கு நம்ம அதை வறுக்கணும். இதையெல்லாம் வறுத்து பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். கூடவே அரை மூடி தேங்காய் வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்துண்டதுக்கப்புறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த பேஷனில் எடுத்து வச்சோமோ அதே பேஷன்லேயே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானை வச்சுட்டு வானால் 1/4 கரண்டி அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 2 தக்காளியை அப்படியே ரசத்தில் போடுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கணும், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். நான் இப்போ 1 லிட்டர் அளவு ஜலம் விட்டுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். துளி மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும். நம்ம ஆல்ரெடி 2 தக்காளியை நறுக்கி வச்சுருந்தோம்,
அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாரில் மாற்றி அரைச்சி அந்த ரசத்தில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு தக்காளியை வந்து அரைச்சு ரசத்தில் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லாவே அதை வந்து கொதிக்க விடணும். அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், மிளகாய், தனியா, பூண்டு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். இதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரசத்தை வந்து கொதிக்க விட்டுட்ருக்கோம். கொதிக்கும் போது அந்த பூண்டு வெந்துதான் பார்க்கணும். அந்த பூண்டு வெந்திருந்ததுன்னா நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த பவுடரை அப்படியே அதில் போட்டு கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும். போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு கொதி வந்த உடனே ரசத்தை வந்து இறக்கிடணும். கேஸையும் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மைசூர் ரசம் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் சளி, இரும்பல், காய்ச்சல்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம உடலை வந்து தாக்குது. இந்த மாதிரி ரசத்தெல்லாம் நம்ம தினமும் பண்ணி சாப்பிடும்போது இதில் வந்து மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சளி, தொல்லை, இரும்பல் இதில் இருந்துலாம் நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். ஸோ குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த ரசத்தில் வந்து ஒரு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளவும் அரைச்சி விட்டதுனால குழந்தைங்களாம் வந்து தெளிவாக சாப்பிடணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ரசத்தை வந்து நம்ம ஒரு தூக்கில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடணும். எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே தெளிவாகவும் கீழே அந்த நம்ம அரைச்சி விட்டுருந்த அது வந்து போய் தேங்கி நிற்கும். கீழே தெளிவாக சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம், திக்காக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் கலக்கி. அடியில் தான் வந்து மிளகு, ஜீரகம் இது எல்லாமே அடியில் தான் போயிட்டு தங்கியிருக்கும், மேலே தெளிவு தான் இருக்கும். ஸோ நல்லா கலந்தும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் தாங்க மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரியும் சாப்பிடலாம். சாதத்தில் ரசத்தை நிறைய விட்டு கூடவே அப்பளம் தொட்டு ரசம் சாதம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆரோக்கியமான உணவு செய்முறைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பவித்ரா குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.